உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிரிமியா தீபகற்ப பகுதியில் நடைபெற்று வரும் ராணுவ பயிற்சியை நிறைவு செய்வதாக ரஷ்யா நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மேலும் கிரிமியாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அனைத்து வீரர்களும் முகாமுக்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா தெரிவிப்பு. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பால் உக்ரைன் நிலையில் போர் பதற்றம் சற்று தணிந்து வருவதாகவும் தகவல். நேபாளம் தலைநகர் காட்மாண்டுவில் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட யுரேனியம் போன்ற பொருளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயன்ற இரண்டு இந்தியர்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காட்மாண்டுவின் புறநகர் பகுதியான பௌதாவில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் ஹார்பாக்கில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து யுரேனியம் போன்ற பொருட்களை மீட்ட போலீசார் புபேந்திரா மற்றும் நவராஜ் என்ற இருவரை கைது செய்துள்ளனர். ஈரானிய தரைப்படையின் தளபதி ஈரான் தரைப்படை தனது உள்நாட்டு ஆயுதத்தை அரைப்புகளை நம்பியிருப்பதாகவும் அதில் தன்னிறைவு பெற்றுவிட்டதாகவும் தெரிவிப்பு. ஏவுகணை அமைப்புகள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஹெலிகாப்டர், பீரங்கிகள் மற்றும் பற்பல வெவ்வேறு வகையான ஆயுத அமைப்புகளையும் ஈரான் தயாரித்து வருவதாகவும் ஈரான் ராணுவம் நாட்டின் எல்லைகளை தனது முழுத்திறன் மற்றும் பலத்துடன் பாதுகாத்து வருவதாகவும் எவருக்கும் அஞ்சமாட்டோம் என்றும் பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவிப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அமெரிக்கா மற்றும் நேட்டோ அமைப்புடன் நல்லெண்ண பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயார் என்றும் அறிவிப்பு. ரஷ்யாவுக்கு உக்ரைன் மீது படையெடுக்கும் எண்ணம் ஏதும் இல்லை எனவும் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை ரஷ்யா விரும்புவதாகவும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலிய ஆயுத தொழிற்சாலை நிறுவனம் தனது புதிய 5 தலைமுறை ஏவுகணையை அறிமுகம் செய்துள்ளது. புளூஸ்பேர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணையானது தரையில் இருந்து புறப்பட்டு தர இலக்குகளை தாக்கியளிக்க வல்லது என்று தகவல்கள் தெரிவிப்பு. சிங்கப்பூரை சேர்ந்த எஸ்டி இன்ஜினியரிங் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டதாகவும் தகவல். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் உயிரிழப்பு. அங்குள்ள பெட்ரோபோலிஸ் நகரில் 6 மணி நேரத்துக்குள்ளான 25.9 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளதாகவும் தகவல். இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதோடு ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் மக்களது இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பிரித்தானியாவின் சவுத் வேல்ஸ் பகுதியில் சுமார் 20 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள காற்றாலை ஒன்று புயல் காரணமாக முறிந்து விழுந்திருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுத் வேல்ஸ் பிரிட்ஜெனட் என்ற பகுதியில் அதிகாலை வீசிய புயல் காற்றால் வயல் பரப்பில் இருந்த காற்றாலை முறிந்து விழுந்துள்ளது. சுமார் 300 அடி உயரவும் 20 மில்லியன் பவுண்ட் மதிப்பும் கொண்ட காற்றாலை அதிகாலை 7 மணிக்கு புயல் காரணமாக சரிந்து விழுந்ததாகவும் பெரிய இடிமுழக்கம் போல் இருந்ததாகவும் அருகில் உள்ளவர்கள் தெரிவிப்பு. துருக்கியில் புகைப்பிடித்துக் கொண்டே நடந்து சென்ற நபர் திடீரென ஏற்பட்ட 20 அடி குழிக்குள் விழுந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியீடு. குறித்த சம்பவம் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லி கடற்கொய் சுற்றுப்புறத்தில் பிப்ரவரி 4 அன்று நடைபெற்றுள்ளது. இலங்கையின் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் இந்தியாவில் இருந்து 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசல் அனுப்பப்படுவதாக தெரிவிப்பு. இதுகுறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா இலங்கையின் ஒரு உறுதியான கூட்டாளி மற்றும் உண்மையான நண்பன் என்றும் தெரிவிப்பு. சோமாலியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் மாவட்டத்தில் போலீசார் ரோந்து செல்லும் பாதையில் பயங்கரவாதிகள் கன்னிப்பிடி ஒன்றை புதைத்து வைத்தனர். அந்த சாலையில் வந்த ஆட்டோ ஒன்று கன்னிப்பிடியில் சிக்கி வெடித்து சிதறியதாக தெரிவிப்பு. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த ஒட்டக வியாபாரிகள் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழப்பு. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் அல் ஷபாப் பயங்கரவாதிகளே இந்த தாக்குதலை நடத்தியிருப்பார்கள் என்று சோமாலியா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனின் தகவல் பாதுகாப்பு மையம் கூறும் போது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் 2 வங்கிகளின் இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டு ஹேக்கர்கள் ஊடுருவி உள்ளதாகவும் தெரிவிப்பு. ரஷ்யாவை சேர்ந்த சைபர் குழு உக்ரைன் அரசின் இணையதளத்தை முடக்கியுள்ளதாக தகவல். பிரைவேட் 24 வங்கி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. மியான்மரின் சஹாஜிங் நகரின் அருகே போர் விமானம் ஏரியில் விழுந்து விபத்து. இதில் விமானத்தில் பயணம் செய்த பைலட் உயிரிழப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தகவல். விபத்து நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடல் பாகங்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் எடுத்து செல்லப்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.